பாத்தீங்கன்னா அம்பாலாவை தாண்டி நம்ம சிம்லா போகக்கூடிய ரோட்ல தாங்க இப்போ நம்ம திரும்பி போயிட்டு இருக்கிறோம். சிம்லானா அம்பாலா டு சண்டிகர் ரோடு சிம்லான்னு போட்டிருக்கோம். அதில் நம்ம திரும்பி இப்போ போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்போம். இப்போ சரியாக டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணி ஆகுதுங்க. 2 தமிழ்நாட்டு பஸ்ஸு TN21 TN73 ரெண்டு பஸ்லக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க ஒரே புதுக்கிழமா போகிறாங்க. அப்படியே நைட்டு 2 மணி கூட தூங்காமல் அப்படியே அழகாக அப்படியே ரசிச்சுக்கிட்டு வேற லெவல் பண்ணிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ தூரம் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க எல்லாரும். வாங்க அப்படியே போவோம் பார்ப்போம். எப்படியும் காலையில் ஒரு 5-6 மணிக்கெலாம் அந்த நம்ம ஸ்பாட்டில் இருக்கணும். இங்கிருந்தே கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. நம்ம அங்கே இறக்குற இடம் எப்படி இருக்குது? பஞ்சாப்புல நுழைஞ்சி தான் நம்ம போக போகிறோம். பஞ்சாப்புல நுழைஞ்சி அதுக்கப்புறம் அது ஹரியானாவா இல்லை சண்டிகராக எனக்கு தெரியாது. அங்கே போனால் தான் தெரியும். இப்போ பார்க்கலாம் வாங்க. சண்டிகர் பார்த்தீங்கன்னா இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குங்க. சண்டிகர் இப்போ எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சாப்புக்குள்ளே தாங்க இருக்கும். இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் தான் உள்ள பில்டிங்லாம் பார்த்தீங்களா பஞ்சாப்புக்குள்ளே தான் நிற்கிறோம். அடுத்தது நமக்கு சண்டிகராக இல்லை ஹரியானாவா என்னன்னு சொல்லி தெரியாது அந்த இடம். நம்ம இப்போது டயர் செக் பண்ணிவிட்டு புறப்படலாம்னு சொல்லிட்டு இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. பஞ்சாப்புக்குள்ளே தான் இருக்கும். இது ஹரியானா டூ வீலரு, அது பஞ்சாப் டூ வீலரு, இந்த காரு சண்டிகரா சண்டிகர். அட டீ குடிக்கலான்னு சொல்லி அந்த கடைக்கு போனாங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சரி லைட்டாக பசி எடுத்துச்சா ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லி போகிறேன். அந்த கடையில் அவ்வளோ கூட்டம் பாருங்கள். அப்படியே காரு வந்து நின்றது நின்னவாக்கிலே இருக்குது. ஃபுல் கூட்டம் உண்மையாகவே. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஹரியானாவில் பஞ்சாப்பு. அப்படியே அந்த பாலத்திலே மேலே அப்படியே பார்டரு, அந்த பாலத்தை தாண்டம்னா அந்த பக்கம் ஹரியானா. டீ செலவு ஆயிடுச்சுண்ணா ஒரு 70 ரூபாண்ணா. ஆமாம் ஹோட்டலுங்கெலாம் ஒரு நல்லா சூப்பராக கட்டி விட்டுருக்குறாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கிரானைட் ஹவுஸ் வந்தாச்சு. 128 பிளாட் தான். ஐயோ நாய் குலைக்குது. வண்டிக்குள்ளே போயிடலாம். மேப் பார்த்துக்கிட்டு வந்தாச்சு. பஞ்சுகுல்லா இண்டஸ்ட்ரியல் ஏரியா கிரானைட் ஹவுஸ் சக்ஸஸ் வெற்றி வந்தாச்சுங்க. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா சரியாக 7 மணி. ஆளுங்க வந்துட்டாங்க. லோடு இறக்கிறதுக்கான ஆளுங்க வந்துட்டாங்க. எடை போகிறதுக்காக வந்திருக்கோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் எடை இருக்குது. அந்த வண்டி நிற்கிது பார்த்தீங்களா, அதில் தான் எடை. எடை போட்டுக்கிட்டு போனோம்னா உடனே இறக்கிடுவாங்க. இதுனா அதுதான் காட்டாங்க. இரு வண்டி நிற்கிது பாருண்ணா. இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா. மட மட மடன்னு ஒவ்வொரு ஸ்லாபாக இறக்கிட்டு இருக்கிறாங்க. கடை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கிரானைட் கல் தாங்க இருக்குது. கிரானைட் கல் தான் இறக்கி எல்லாம் சேல்ஸ் அண்ணு எல்லாமே அரைக்கிறது பிடிக்கிறது எல்லாம் கிரானைட் கல் இங்கே. லோடு பார்த்திங்கன்னா இறக்கி முடிஞ்சிருச்சு எல்லாம் லோடும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் கழித்து இறக்கி விட்டாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்ருங்க. ஏன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவுகள் அப்போ தான் உங்களுக்கு சேரும். அடுத்த பயணம் எங்கேன்னு சொல்லி எனக்கு தெரியாது. பார்ப்போம். இப்போ இங்கேருந்து எங்கே ஏற்றிட்டு போகிறோன்னு சொல்லி தெரியாது. இந்த மூளை ரொம்ப உஷாராக பார்த்துக்கணுங்க. எல்லாம் தட்டி இருக்குதுங்க பார்த்தீங்களா, நிறைய வண்டிக்கு தட்டி இருக்கு அதனால். சரி ஓகேங்க, அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.